Good morning, Captain TV viewers. Now, உங்களோட ஃபயஸ்தியா, மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் பியூட்டிஷியன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங். இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டாப்பிக்கு. எல்லாரும் வந்து என்ன தான் ஃபேராக இருந்தாலும் ஆசைப்படுற விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேர் ஆகணும், ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்களை பார்த்தோன்னே நம்ம இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசை. எங்களுக்கு எங்கள் சலூன்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் வந்து இது தான் சொல்லுவாங்க, ஸ்கின் ஒயிட் ஆகணும், ஒயிட்னிங் ஆகணும்ப்பா. ஏன்னா வந்து நம்ம ஊர் வெயில் அது மாதிரி, நம்ம கொஞ்சம் வெயிலில் போனோன்னா நம்ம ஸ்கின் வந்து டர்ன் ஆகிடும், டர்ன் ஆகிட்டு டார்க் ஆகிட்டே போகும். ஒரு ஒரு ஹோம் ரெமெடி வந்து ஒரு ஒரு ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகும், ஒரு ஒரு ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகாது. ஆனால் இப்போ நான் காமிக்க போகிற ஹோம் ரெமெடி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ட்ரை ஸ்கின்க்கு, மாய்ஸ்சர் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்க்கு, நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், என்ன மாதிரி ஸ்கின்னாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஹோம் ரெமெடி வந்து டெஃபினட்டாக வந்து மேட்ச் ஆகும். இது வந்து கண்டினியூஸாக வந்து வீக்லி 3 to 4 times, வீக்லி 3 to 4 times வந்து இது வந்து அப்ளிகேஷன் பேக் மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes விட்டுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம இப்போ நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒயிட்னிங், ஸ்கின் ஒயிட்னிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் வச்சு எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இது மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கசகசா வந்து பார்த்திங்கன்னா ஹோல் நைட் வந்து பாலில் ஊற வச்சு வந்து மேஷ் பண்ணி அரைச்சி வந்து நம்ம வச்சுருக்கோம். இது மிக்சியில் வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா மேஷ் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் அந்த இஞ்சி தட்டுறது அது மாதிரி இதில் வந்து போட்டு நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி மேஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 spoon எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த கசகசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதில் வந்து ஒயிட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது, மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இருக்குது. இது ரெண்டு விஷயமும் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ண பண்ண வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரிசல்ட்டு. இதுக்கப்புறமா கசகசா 1 spoon எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பால் ஏடு வந்து மிக்சியில் வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இது மாதிரி ஒரு க்ரீம் பேஸ்டில் வந்து 1 spoon எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெமனில் வந்து ப்ளீச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ வந்து இது வந்து நார்மலாகவே சிட்ரிக் ஆசிட் ப்ளீச்சிங் கெப்பாசிட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக லெமன் யூஸ் பண்ணாலே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து லைட்டன் ஆகிறது வந்து ஜென்ரலாகவே. ஆனால் என்னென்னா லெமனில் வந்து ஸ்கின் ட்ரை ஆகும். இப்போ நம்ம இந்த கசகசா பால் ஏடு இருக்கிறதுனால ஸ்கின்னில் ட்ரைனஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் வந்து பிம்பிள்ஸ் இல்லை ஸ்கின் வந்து இந்த லெமன் இருக்கிறதுனால அந்த சிட்ரிக் போயிட்டு அந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்காது உங்களுக்கு. இது வந்து 2 to 3 drops. இதுக்கப்புறமா ஹைட்ரஜன் பராசிட். ஹைட்ரோஜன் பராசிட் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 drops எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. இதுலேயும் வந்து ஹைட்ரோஜன் பராசிட்லேயும் வந்து ஒரு ப்ளீச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே இது மாதிரி ஒரு திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரீம் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. இது மாதிரி நீங்கள் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு வைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸை ஃபுல் ஃபேஸ் வைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் வந்து எந்த ஹோம் ரெமெடி பண்ணாலும் ஹேரில் படாமல் பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஹெட் பேண்டோ உங்கள் வீட்லேயே இருக்கிறது எந்த ஹெட் பேண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஹேர் வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடாதுன்ட்டு ஒரு ஹெட் பேண்ட் யூஸ் பண்ணும் பிளாஸ்டிக் மாதிரி, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக டெஃபினட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து எப்படி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மசாஜ் பண்ண போகிறது கிடையாது, மசாஜ் வந்து 2 to 3 minutes தான் பண்ண போகிறோம். மசாஜ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நம்ம வந்து 20 minutes அப்படியே விட்டுணும். 2-3 minutes மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 20 minutes வந்து அப்படியே விட்டுணும். நார்மல் மசாஜு அப்வார்டில் பண்ணிங்கன்னா தான் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எது பண்ணாலும் ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணுங்கள். ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ளீச்சாக இருக்கட்டும்.
ஃபேஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து கண்ணுக்கு மேலே, நோஸ் கிட்ட, இந்த இடத்துல நம்ம வந்து நோஸ் கிட்ட, இந்த லிப்ஸ் கிட்ட எல்லாமே வந்து நமக்கு ஒரு டார்க் பேட்சினஸ் இருக்கும். அந்த பேட்சினஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறது நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்கின் நிறைய ஒயிட்னிங் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வர நிறைய ஒயிட்னிங் ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா நம்ம நார்மல் ஸ்கின்க்கு வந்துடுவோம், ஆனால் நீங்கள் இது பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். 3 to 4 months, ஓகே, 3 to 4 months இது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணலாம். நைட்டில் பண்ணுங்கள், நைட்டில் பண்ணால் தான் ரொம்ப நல்லது. பண்ணி இது அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. மாய்ஸ்சரைசர் எதுவும் அப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. வீக்லி 3 to 4 times, ஓகே, ஜஸ்ட் 2 minutes மசாஜ். இந்த 2 minutes இந்த மசாஜை எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம போல்ஸ் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஸ்கின்குள்ளே போகிறதுக்கு தான், அப்சர்வ் பண்ணுறதுக்கு. நம்ம பாடியில் ஒரு ஹீட் வரும் இந்த லைட் மசாஜ் பண்ணுறப்போ, அப்போது எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு இன்செட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து அந்த பிரைட்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகே, இது மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது 15 to 20 minutes நம்ம அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு வைப் பண்ணணும். 15-20 minutes முடிச்சுட்டு நம்ம வைப் பண்ணி எப்படி இருக்குன்னு ரிசல்ட் பார்க்கலாம். இது வந்து 20 minutes முடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து 3 to 4 minutes மசாஜ் பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து 20 minutes இது அப்படியே விட்டுட்டோம். இப்போ வைப் பண்ணி எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். வைப் பண்ணுறப்போ ஃபஸ்ட் நம்ம கண்ணுக்கிட்டேருந்து தான் வைப் பண்ணோம். இது மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லா ஷாப்லேயும், இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் அது மாதிரி ஷாப்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் தண்ணி போட்டு வாஷ் பண்ணாதீங்க. தண்ணி போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நான் சொன்னது தான், நம்ம போல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அந்த ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. வைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் மாய்ஸ்சரைசர் இந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். நான் கசகசாலையும் பால் ஏடுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னிங் எப்படி பண்ணுறதுன்றது பார்த்தோம். நாளைக்கு நம்ம வந்து வேறு ஒரு பியூட்டி டிப்ஸோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.